ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா வித் மீ ஆர்ஷா அக்னஸ். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் வாரிய பொதுக்குழு கூட்டம் தள்ளி வைப்பு, அதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் விரிவாக. இந்திய கிரிக்கெட் வாரியம் தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் விதிமுறைப்படி ஒவ்வொரு ஆண்டும் பொதுக்குழு கூட்டம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் நடைபெற்று வரும். ஆனால் இந்த கொரோனா பிரச்சினை காரணமாக இந்த ஆண்டுக்கான இந்திய கிரிக்கெட் வாரிய பொதுக்குழு கூட்டத்தை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நமது இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் ஜெய்ஷா மாநில கிரிக்கெட் சங்கங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பாதிப்பு காரணமாக இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கான கால அவகாசத்தை 3 மாதங்கள் நீடித்து தமிழக அரசின் பதிவுத்துறை அனுமதி அளித்திருக்கின்றது. அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தின் இறுதி டிசம்பர் மாதத்துக்குள் நடத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. சங்கங்களின் பதிவு சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டுள்ள அமைப்பின் பொதுக்குழு கூட்டத்தை ஆன்லைன் மூலம் நடத்தக்கூடாது என்றும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை உத்தரவில் கூறப்பட்டிருக்கின்றது. காரணமாக பொதுக்குழு கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் தேதி குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதனால் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் காலவரையின்றி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான நியூஸில் நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். உங்களோட நான் ஆர்ஜே அக்னஸ்.